நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப என்ன பண்றது? ஹோட்டல்ல விக்கிற மாதிரி ருசிய பாயசம் விக்க தெரியாதே. சீதா, சாமி பேர்ல ஒரு பாட்டு பாடுமா? ஹேய், என்ன தயங்குற? இப்ப நீ பாட்டு பாடுறியா இல்ல நான் மேல ஒரு கவிதை பாடட்டுமா? இந்த சீதாவாவது நமக்கு ஹெல்ப் பண்ண வரக்கூடாது. இடிச்ச புலியாட்டம் அங்கேயே என்ன பண்றா? ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனு தே கிரிவர விந்த சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனு தே. ஐயோ, நான் என்னமா பண்ணட்டும்? இப்போ ஐடியா கொடுக்குறேன், ஐடியா கொடுக்குறேன்னு என்னை இப்படி மாட்டி விட்டுட்டியா? இப்ப என்னதான் செய்யட்டும்? பகவதி ஹேஷிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே. அப்படியே போய் பூஜை ரூமுக்கு காட்டிட்டு வாமா. சரிங்க அத்தை.
தேங்க்ஸ் கண்ணா. வாமா, என்னது? பாயசம் அங்கிள். ஆஹா, பாயசம் தீர்க்கும் பாயசமா? வெரி குட் வெரி குட். இந்த பாயசத்தை சாப்பிட்ட உடனே அப்படியே எனக்கு ஒரு கவிதை ஒண்ணு பொங்கிட்டு வருது, சொல்லட்டுமா? பாயசம் பாயசம் பாயசம், குடித்ததும் தீர்ந்தது என் ஆயசம், ஆயசம் ஆயசம், வந்து சேர்ந்தது என் ராய. அங்கிள், நீங்க என்ன இந்த கவிதை சொல்றது விடவே இல்லையா? எப்படிமா விட முடியும்? எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது. இவர் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கிறது இந்த கவிதை மட்டும் தான். போதுண்டா போதுண்டா போதுண்டா, உன் தொல்ல தாங்க முடியலடா. உங்களுக்கு பராம போங்கடா. அம்மா கண்ணா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மெடிசன் பண்ணிக்கிட்டு இருக்க அங்கிள். வெரி குட், நல்ல பெரிய டாக்டர் ஆயிடு. எங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் தேவைப்படுது. என்னடா? ஆமா, நமக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர், வரப்போற ஃபேமிலி டாக்டருக்கு நான் இப்போ ஒரு கவிதை சொல்றேன், கேக்குறியா? ஐயோ அங்கிள், என்னடா ஒண்ணுமே புரியல. நான் என்ன பண்றது? எடுத்துக்கம்மா. வேண்டாம் பாட்டி. இந்தாங்க. பாயசம் ரொம்ப ருசியா இருக்கு. உன் கை பக்குவம் ரொம்ப பிரமாதம். ஏய் பிரியா, நீ வீட்ல இருந்து கொண்டு வந்த பாயசத்தோட ருசி வேற மாதிரி இருந்துச்சு, இதோட ருசி வேற மாதிரி இருக்கே. ரெண்டையும் நீ தானே பண்ண? பின்னியே இந்த பாயசம் வேற மாதிரி டேஸ்டா இருக்கு. கல்பனா, மனுஷங்களே எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இல்ல. இதுல பாயாசமா முக்கியம், மனசுதான் முக்கியம். பிரியா, பாயசம் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் போய் சமையல் ரெடி பண்றேன். ஆண்டி, என்னமா? மங்களாரதி எடுக்கும்போது நான் அங்க இல்ல, நீங்க எனக்கு பிரசாதம்லாம் கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ, அந்த சமயத்துல நீ பாயசம் பண்ணிக்கிட்டு இருந்தல்ல. சரி வா, நான் பிரசாதம் தரேன். இங்க பார் பிரியா, சுமித்ரா தேவிய யாருமே இல்லாத நேரமா பார்த்து பூஜை பண்ண இடத்துக்கு எனக்கும் பிரசாதம் கொடுங்கன்னு கூட்டிட்டு போ. நான் கல்யாணம் வந்ததுல இருந்து வருஷா வருஷம் எங்க வீட்டுல பூஜை பண்ணுவோம். நான் ஆரத்தி காட்டிட்டு எடுத்து தரேன். ஏதாவது ஒரு வேலையை சொல்லி அவங்க பூஜை பண்றப்போ நீ என்ன பண்ற? நெய்யில கற்பூரத்தை போட்டு ஏற்கனவே அங்க ஒளிச்சு வச்சிருந்தல்ல, அந்த நெய் டப்பாவை எடுத்து அவங்கள சுத்தி ஊத்தி விட்டுற.
அதுக்கப்புறம் தீப்பெட்டியை எடுத்து பொத்த வச்சு அந்த நெய் மேல போட்டு. இப்ப சுமித்ரா தேவி உள்ள மாட்டிக்கிட்டு என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு சத்தம் போடுவாங்க. வேற ஒருத்தர் போய் அவங்களை காப்பாத்துறதுக்கு முன்னாடி நீ போய் அவங்களை காப்பாத்திடு. சோதிக்கிறியே கடவுளே. அத்தே கடவுளே நன்றிப்பா. மெதுவாமா எழுந்திருவா எழுந்திருவா. ஐயோ பார்த்து மெதுவா பார்த்துமா மெதுவா மெதுவா உட்காரு. என்னம்மா என்னாச்சு சுமித்ரா? தெரியல, பிரியாவுக்கு பிரசாதம் கொடுக்கலான்னு துளசி மடத்துக்கிட்ட போனேன். திடீர்னு நெருப்பு தகதகன் பத்திக்கிட்டு இருந்தது. அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியல. எனக்கும் எப்படி தீ பிடிச்சதுன்னு தெரியல. மோஸ்ட்லி அங்க தீபம் எரிஞ்சது இல்ல, காத்து வேகமா வீசி அது கீழே விழுந்து நெருப்பு பிடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். ஆமா சீதா எங்க? என்னது சீதாவா? ஆமா சீதா தான் என்ன காப்பாத்தின. ஆமா சீதா எங்க போனா? அவ எங்க? அவளை காணோம். சீதா சீதா டே ராம், சீதா எங்க கண் போய் பாரு. ஷோ நாம அவளை கவனிக்கவே இல்லடா, போடா போய் பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். சீதா சீதா சீதா, சீதா அம்மாடி, சீதா சீதா சீதா, என்னாச்சுமா என்ன சீதா? சீதா சீதா, இங்க பாருமா சீதா, என்னாச்சு சீதா? தண்ணி கொண்டு வா சீதா, சீதா கண்ணு தரமா சீதா, சீதா சீதா, இங்க பாருமா சீதா, சீதா சீதா அம்மாடி கண்ணு தரமா, கண்ணு தந்து பாரு சீதா, கண்ணு தந்து பாரு சீதா, சீதா சீதா, இங்க பாருமா என்னாச்சு, கண்ணு தரமா சீதா. எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல அத்த. சீதா, இன்னைக்கு நீ உயிரே காப்பாத்திருக்க, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. அதுல என்னத்த இருக்கு? அது சரி, என்னத்த எப்படி நடந்துச்சு? துளசி மாடத்துல இருக்கிற தீபம் காத்துல விழுந்து அதுல இருந்த எண்ணெய் எல்லாம் கீழே சிந்தி நெருப்பு பிடிச்சிடுச்சுன்னு பிரியா சொல்றா. அவளுக்கு தான் எல்லாம் தெரியும்.